குழம்புக்கு அரைக்கிறதெல்லாம் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வடைக்கு அரைக்கிறது பார்த்துக்கலாம். என்னென்ன அரைக்கணும்னு பாருங்கள். இது வந்து ஒரே ஒரு தேங்காய் பத்தை எடுத்துருக்குறேன். சும்மா கொஞ்சோண்ட இந்த மாதிரி பீசஸ் போட்டு அரைக்கிறதுக்கு தான் பெருசு பெருசாக போட்டிருக்குறேன். அப்புறம் வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன். பட்டை இவ்வளோ ஒரு வந்து நாலு எடுத்துருக்குறேன். அப்புறம் மிளகு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துருக்குறேன். இது கூட வந்து நம்ம ஒரு மூணு வெங்காயம் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த சைஸில் ஒரு எட்டு தக்காளி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிடலாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நம்ம வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஃபைனாக வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதில் நீங்கள் வந்து பச்சை மிளகாவும் போடலாம். பட் நான் இதில் வந்து பச்சை மிளகா சேர்க்கல. நம்ம ஆல்ரெடி பெப்பர் போட்டிருக்கிறதுனால சில்லி பவுடர் வேறு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சாரி, அதனால் வந்து நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை அது ரெண்டும் நம்மளுக்கு வந்து இதில் போட்டு அரைச்சிக்கணுன்னாலும் அரைச்சிக்கலாம். பட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம அது வந்து தாளிக்கும் போது தானே போட போகிறோம். ஸோ வந்து நம்ம தாளிக்கும் போது பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் வந்து நம்ம அப்போவே ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு செய்யும் போதே. நான் வந்து ஆல்ரெடி கறி வந்து வேக வச்சுட்டு தான் இருக்கிறேன். உப்பு மட்டும் போட்டு வாங்க எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 to 5 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வந்து எண்ணெய் கம்மியாக விட்டணுனாலும் விட்டுக்கலாம். ஸோ வந்து மட்டனில் ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்கும். ஸோ வந்து நம்ம எண்ணெய் கம்மி பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 கிராம்பு ஒரு பட்டை ஏலக்காய் வந்து என்கிட்ட இப்போ இல்லை, ஒன்று தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் 2 போட்டுக்கோங்க. இது போட்டுட்டு இது பொரிஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உளுந்தப்பருப்பு. இது வெடித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நல்லா ஊற்றி நல்லா கொதிக்கணும். மசாலா எண்ணெய்லாம் வெளியில் வர அளவுக்கு கொதிக்க விடலாம். வாங்க, நம்ம ஏன் முதல்லையே குழம்பு செய்கிறோன்னா, குழம்பு வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து வச்சுருந்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து இதை அரைக்கும் போது அவ்வளோவா தண்ணியெல்லாம் விடல. ஸோ வந்து நம்ம இப்போ ஜாரை வந்து நல்லா கழுவி தண்ணி ஊற்றுவோம். ஸோ வந்து நம்ம தண்ணி அதுலேயே வந்துடும். அதனால தான் இதில் வந்து நம்ம தேங்காய், தக்காளி, வெங்காயம், ஆல்ரெடி கரம் மசாலா, முழுசு எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம். பச்சை மிளகாய் எதுவும் போடல. நான் வந்து இப்போ ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றுனேன். ஸோ வந்து இவ்வளோ தண்ணியாக இருக்குது. உங்களுக்கு வந்து தண்ணி திக்காக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஜாரை கழுவி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சாலே கம்மியாயிடும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற ஜார்லேயே, இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஜார்லேயே வந்து லைட்டாக தண்ணி ஊற்றணும்ல, இப்போது அந்த ஜார்லேயே வந்து நம்ம கறிக்கு அந்த குஃப்தா செய்கிறதுக்கு கறி உருண்டை செய்கிறதுக்கு மசாலாவும் அரைச்சிக்கலாம் அதுலேயே. ஓகே, வாங்க அது அது என்னென்ன போடணுன்னு பார்க்கலாம். இது ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம். உப்பு இன்னும் நான் போடல. உப்பு வந்து தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இப்போ போட்டிருக்கேன். நான் வந்து இப்போ உப்பும் கறி லீவ்ஸும் போட்டிருக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா இது குக் ஆகட்டும். நான் இப்போது கறியை வேக வச்சு தண்ணியை கொஞ்சம் ஊற்றினேன். ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்குறேன். இங்கே வந்து 2 ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் தூள் போட்டிருக்குறேன். இங்கே 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்குறேன். அப்புறம் வந்து அவ்வளோதான், எதுவும் போடல. தேவைன்னா இப்போவே கொத்தமல்லியும் நம்ம தூவிடலாம். தூவிட்டு நல்லா அதை கொதிக்க விட்டால் செம்ம ஃப்ளேவர் வரும். இப்போவே செம்மையாக வாசனை வருது. நம்ம இப்படியே கூட நம்ம வந்து வெறும் சாப்பாடில் சர்வ் பண்ணலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்து நீ சூப்பராக சமைக்கிற, எனக்கும் சமைச்சு தான்னு கேட்குறீங்க.
ஸோ வந்து இந்த மாதிரி நான் வீடியோஸ் போடுறதுனால அவங்களுக்கும் வந்து நீங்களே சமைச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குழம்பு இப்போது செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் தோசை, இட்லி அதுக்கெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும், கறி குழம்பு மாதிரியே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம இப்போது கறி வடையை மட்டும் போட போகிறோம். போட்டுட்டு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும், போடாமல் சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான என்ன பொருள்னு பார்க்கலாம். இது வந்து பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து ஒரு 4 எடுத்துருக்குறேன், நல்லா ஒரு பெரிய இந்த சைஸில் பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக வெட்டி போட்டிருக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது இஞ்சி. இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக வந்து வெட்டி போட்டிருக்குறேன். இதை விட சின்னதாக வெட்டி போடணும், நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு. பூண்டு வந்து ஒரு 8 பல் எடுத்துக்கோங்க, பெருசு பெருசாக. சின்ன பூண்டுனால் ஒரு 10-15 கூட எடுத்துக்கலாம். பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நான் வந்து எப்போவுமே போட மாட்டேன். சரி ஓகே, கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் இப்போ போடுறேன். தேங்காய். தேங்காய் வந்து இந்த சைஸில் 2 நல்லா சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கிட்டேன். அப்புறம் உடச்சக்கடல ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து இதில் கறி போட்டு நம்ம அரைக்கலாம். ஓகேவா? ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்துருக்குறேன். இதை வந்து நல்லா அரைச்சிப்போம் முதல்ல. அப்படியே நம்ம மசாலாவோட சேர்த்தும் அரைச்சிக்கலாம். மசாலாஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்க, அது கூடயே இதை சேர்த்து நான் அரைக்க போகிறேன். இப்போது அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம இப்போ ஃபுல்லாக அரைச்சி முடிச்சாச்சு. இதில் வந்து உப்பு நான் போடுறது காமிக்கல, பட் ஆனால் நான் உப்பு போட்டிருக்கிறேன். மறக்காமல் இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கறி வேக வைக்கும் போது நான் உப்பு மஞ்சத்தூளும் போட்டிருந்தேன். ஸோ வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க மறக்காமல். இதை வந்து இப்போ உருண்டை பிடிச்சி நம்ம எண்ணெயில் சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு, டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். உருண்டை எப்படி பிடிக்கிறதுன்னு காமிக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியும் உருண்டை பிடிக்க. ஸோ வந்து நான் சும்மா ஒரு இது காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரியும் போடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக எடுத்துகிட்டு வடை போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி தட்டியும் போடலாம். இந்த மாதிரி வந்து ரெண்டு ஷேப்லேயும் நம்ம போடலாம். ஓகே, நான் வறுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்க முடியாது. ஸோ வந்து நான் எப்படின்னா இந்த சைடு வந்து வறுத்துட்டு அப்படியே ஆப்போசிட் பக்கத்தில் வந்து குழம்பு ஆயிட்டுருக்கு, குழம்புல அப்படியே போட்டுட்டு போகிறேன். குழம்புல போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். எண்ணெயில் போட்டாச்சு. வந்து இப்போ வந்து நான் திருப்பி போட்டுருக்குறேன். இது வந்து எப்போவுமே நான் செய்யும்போது ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி செஞ்சுருப்பேன் ஆனிவர்சரி விலாகில். இது என்னன்னு தெரியல, என்னென்னு இந்த மா தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு போல். ஸோ வந்து இது ஒட்டிக்குச்சு கீழே, இது பாருங்கள் இந்த மாதிரி அழகாக வரும். கீழே ஒட்டிக்குச்சு என்னென்னு தெரியல. தண்ணி வந்து நம்ம எப்போவுமே வந்து அரைக்கும்போது வடை சுடுறதாகட்டும், என்ன டீப் ஃப்ரை எதுனா பண்ணணும்னா எண்ணெய் வந்து அதிகமாக எடுத்துக்கும். தண்ணி நம்ம போட்டு செஞ்சால் கொஞ்சம் அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இது ரொம்ப தளர்ந்து வர மாதிரி இருக்குது, பட் ஆனால் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, உடஞ்சிடுது டக்குன்னு. நான் இப்போ வந்து தட்டையாக தான் போட்டிருக்குறேன். பிகாஸ் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன் உருளையாக போடுவா தட்டையாக போடுவான்னு, அவர் வந்து தட்டையாக போட்டு போட்டு சொன்னார். நான் இதுன்னு இல்லை, எல்லாத்தையும் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுக்கிட்டு தான் செய்வேன். இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து குழம்புல போட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அண்ட் குஃப்தா வந்து கொஞ்சம் தனியாகவும் வறுத்து வச்சுருக்குறேன் சாப்பிட்லான்னு. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு இன்னொன்று வச்சுருக்குறேன் சாப்பிட. இதுதான் ஹாஃப் பாயில், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க, என் ஹஸ்பண்ட்க்கு சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.
எனக்கு பர்ஃபெக்டாக ஆஃப் பாயில் போட வராது, பட்டு சர்ப்ரைஸாக போட்டு வச்சுருக்கேன் என் ஹஸ்பண்ட்க்கு. எப்போவுமே அவர் தான் எனக்கு ஆம்லேட் ஆஃப் பாயில் எல்லாம் போட்டு தருவார். சுட சுட சாதம் செஞ்சு இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு உங்கள் லஞ்சை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.